அழகாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிமாண்டி காலனி 2 லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். டைம் ஜஸ்ட் லைஸ், எனக்கு நடுவில் டக்குன்னு 1 இயர் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளிரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷாட். ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ், ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரியாக எல்லோரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர். ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் அருள்நிதி கூட களத்தில் சந்திப்போம்க்கு அப்புறம் அடுத்த படம், ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு படம், பட் ஹீ ஆல்வேஸ் ரிமைன் ஆஸ் த சேம் வார்ம் பர்சன் ஹி வாஸ் டு மீ. ஹீ இஸ் நாட் ஹியர் பட் யா, வி மிஸ் ஹிம் ஹியர் டுடே. அண்ட் எஸ், பாபி, ஆல் தி பெஸ்ட். ஐ ஹோப் தமிழ் சினிமா எம்ப்ரேசஸ் யூ மோர் அண்ட் மெனி மோர் லாரல்ஸ் ஃபார் யூ. மனோஜ் சார், தேங்க்யூ, யூஆர் ஆல்வேஸ் கைண்ட் டு மீ, தேங்க்யூ ஸோ மச். அருண் பாண்டியன் சார், யூ வேர் லைக் அ சன்ஷைன் அந்த ஃபுல் நைட் ஷூட்டில், யூ வேர் லைக் அ சன்ஷைன் டு மீ. நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அவரோட மாப்பிள்ள என்னோட ஃப்ரெண்டு, அதனால நான் அவரை பற்றி பேச, அவர் அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச, ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் மீனாட்சி முத்துக்குமார் சார், இட் வாஸ் வெரி வெரி நிறைய நம்ம இந்த படத்துக்கு ஷூட் பண்ணல, பட் மை செல்ஃப் அண்ட் முத்துக்குமார் சார், வி கிரியேட்டட் அ பியூட்டிஃபுல் பாண்ட். அடுத்த ஷூட்டிங்க்கு போகும்போதும் இட் வாஸ் வெரி எவிடென்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. மீனாட்சி, யூ லுக் லவ்லி டுடே, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் யா, எனக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழே பார்த்தப்ப டக்குன்னு அடையாளம் தெரியல, அதுக்கப்புறம் ஓ நம்ம படத்தில் இப்படி இருந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி, பட் ஈவன் வித்தவுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே, யூ லுக் வண்டர்ஃபுல். அண்ட் சாம், ஒரு ஒரு ஆடியோ லான்ச் போதும் நீங்கள் ஒரு ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க, இன்றைக்கி ஒரு புது கெட்டப்பில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச், யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ். தேங்க்யூ சாம் and producers, everybody, thank you so much. HK, it was such a difficult shoot, romba romba kashtama, physically exhausting ana oru shoot munadiye sonna madri, but he kept his spirit high. இன்னும் 20 நாளில் முடிக்கிறோம் நம்ம இந்த படத்தை, இன்னும் 12 நாளில் முடிக்கிறோம்னு கவுண்ட் டவுன்லேயே நானும் ஹெச்கே அப்பப்போ பேசிக்கோ. தேங்க்யூ ஹெச்கே ஃபார் மேக்கிங் த ஷூட் ஈஸி ஃபார் அஸ். அண்ட் சார் ராஜ்குமார் சார், விஜய் சார், எல்லாருக்குமே பாபி ஆல் தி பெஸ்ட். ஐ செட் தட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களோட டெபியூ ப்ராஜெக்ட் அஸ் எடிட்டர், டிமாண்டி உங்களுக்கு எப்படி ஒரு உங்கள் டீமா? அண்ட் ஐ வாண்ட் டு சே டைரக்டருடைய டீம், ஈவன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம் அண்ட் த டைரக்டர்ஸ் டீம், த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர், எவ்ரிபடி வாஸ் கிரேட். வேலு, ஷரத், யார் பேர், நவீன், ஆல் தி பெஸ்ட். யூ கைஸ் ஆர் கான் டு பி வண்டர்ஃபுல் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர். லுக்கிங் ஃபார்வர்ட், ஆல் தி வெரி பெஸ்ட் யூ ஆல். யார் பேரை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் வி ஹேட் அ செட் ஆஃப் வண்டர்ஃபுல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இட் வாஸ் வண்டர்ஃபுல் நோயிங் யூ கைஸ், எவ்ரிபடி வாஸ் கிரேட். அண்ட் இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸை ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி கொடுத்தது இவங்க எல்லாரும் தான். ஐ எம் வெரி 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 தேங்க்ஃபுல் ஃபார் மீட்டிங் சச் பியூட்டிஃபுல் பீப்புள் இன் மை லைஃப். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் ஃபார் தி சாட்டர்டே ஈவினிங். குட் நைட். ரெண்டு பேருக்கு ஐ வாண்டட் டு தேங்க் மை ஸ்டைலிஸ்ட், ஷி வாஸ் வண்டர்ஃபுல் அகெயின், ஒரு ஒரு லுக் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு மாலினி, தேங்க்யூ வெரி மச். அண்ட் மை மேக்கப் டீம், அஸ் ஐ செட், இட் வாஸ் ஆல் 6 to 6 ஷூட், ஈவினிங் 6லேருந்து மார்னிங் 6 வரைக்கும் மை டீம் ஆஸ் யூஷுவல் வாஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ மாலிக் அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் மைன். அண்ட் டோஷி, இட் வாஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு சி யூ, அண்ட் ஐ லவ் யூ. தேங்க்யூ கைஸ். வணக்கம் பிரஸ் மீடியா, எல்லாருக்கும் வணக்கம். அஜய் சார், ஐ ஹவ் நெவர் காட்டன் ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் யூ, ஸோ ஃப்ரம் கோப்ரா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மோர் தென் திஸ் ஃபிலிம், இன் திஸ் இண்டஸ்ட்ரி, யூ ஹவ் கைடட் மீ ஃப்ரம் டே ஒன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார். அண்ட் பிரியா, முத்துக்குமார் சார், அண்ட் இட் வாஸ் சச் அ ப்ளஷர் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது. அண்ட் டிமாண்டி 1, ஐ திங்க் நான் ஒரு 15 வயசு இருக்கும், டிமாண்டி 1 ரிலீஸ் ஆகும்போது நான் அம்மாவோட வந்து அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ ஆஃப்டர் லைக் கட் டு லைக் நவ் 2023, ஐ எம் ஆக்டிங் அண்ட் ஐம் ஸோ ஸோ ஹாப்பி. யா, ஸோ ஹாப்பி அபவுட் தேட். அண்ட் டிமாண்டி 1 வந்தப்போ லைக் இட் வாஸ் ஆல் அரவுண்ட் லைக் இட் ஹேட் ஸோ மச் ஆஃப் பஸ். ஸோ அதே மாதிரி டிமாண்டி 2க்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் பாபி சார்லேருந்து வரேன். படம் நாங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம நினைப்போம் இல்லையா,
இந்த படத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் செலவு பண்ணலாமே, இந்த விஷயங்களுக்கு இன்னும் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா வருமே அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் அவங்க தே ஒர்க் ஆன் ஒரு அது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது வந்து இந்த பிஸ்னஸ் இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அது கரெக்டும் கூட. பட் ஒரு விஷனை கேரி பண்ணிட்டு வர நமக்கு வந்து நம்ம விஷனை அப்படி சுருக்கிற மனசு நமக்கு வராது. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே பிரேக் பண்ணுவோம், என்ன இன்னும் ஓகே ஒரு ரெண்டு ஸ்டெப் போவோமா, அதிகமாக ஒரு மூணு ஸ்டெப் போவோமா, போவோம் அப்படின்னு பட்ஜெட்டுக்கு மேலே ஒரு படம் ஒன்று பண்ணணும், ஒரு ஒரு பெரிய ஹாரர் ஃபில்மாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முதல் சப்போர்ட் மணி அண்ணன், அப்புறம் காசி சார். ஸோ இவங்க வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கடவுள் அமைச்ச ஏஞ்சல்ஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தா என்ன அப்படின்னு தெரில, பட் பிளைண்டாக நம்பினாங்க, நீங்கள் பண்ணுங்கள் சார் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள் சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஷூட்டில் எல்லா நாளும் மணி அண்ணன் வந்து ஸ்பாட்லேயே நின்று, அதேமாதிரி அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒருத்தவங்க எடுத்து போட்டு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று பண்ணி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ண காசி சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்மளும் சேர்ந்து இதில் வந்து ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னும் போது ஒரு ட்ரீம்லாம் இருந்துச்சு. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிப்போம், நம்ம படங்கள் பண்ணுவோம். அப்போ வந்து எங்கள் தாத்தா பேரில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எங்கள் அப்பாவை ப்ரொடியூசர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அது வந்து நிறைவேறிச்சு. தேங்க்யூ ராஜ்குமார் சார், இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொடியூசராக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை ரொம்ப லேட்டாக உங்களை அனுப்பக்கூடாது, பல பிரச்சனை இருக்கும், பல சந்தோஷம் இருக்கும். அதுக்கு நானும் எங்கள் கூட சேர்ந்தவர்களும் இடையாக இருக்க மாட்டோம். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண என்னுடைய சொந்தக்காரங்க தான். இதை அடுத்த கட்ட எடுத்துகிட்டு போகிற பாப் அண்ட் டாக்டர் மனோஜ், முதல்ல இவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு படம் தயாரிக்கிறது ஒரு ஒரு சிக்கல் அதில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகிற ப்ரொடியூசருக்கு தான் முதல்ல ஒரு நன்றியை சொல்லியே தீரணும். மற்றும் அஜய் இந்த கதை சொல்லும்போது நிறைய படம் எனக்கு வரும், அது நம்ம நிறைய ரிவ்யூஸும் பண்ணுறோம். இந்த கதையில் ஒரு நல்ல எமோஷ்னல் கேரக்டர், நான் ரொம்ப சந்தேகமாக தான் சொன்னேன், உனக்கு சீரியஸாக நான் ஓகேன்னு. உண்மையிலே சார் ஓகே, மிக பிரமாணமான கதை. வெறும் பேய் இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயத்துக்காக ஓடும், அதில் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும், அதில் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓடும். இந்த படத்தில் வெறும் மிரட்டல் இல்லாமல் நல்ல எமோஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதோட அருள்நிதி கூட நடிக்கும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக என்னுடைய டேபி பவானி பிரியாசங்கர், அவங்க கூட நடிக்கும்போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் ஒரு ஹோம்லி அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு. சாம் பற்றி சொல்லியே ஒன்றும், சாமை நான் பார்த்தது கிடையாது, இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் நான் சாமை பார்த்தேன். பட் ரீரெக்கார்டிங் மியூசிக் அதை பற்றி ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வந்தேன். நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் கூட அடித்தேன், எடுக்கலை. இப்போ எடுத்துருவான், நான் அன்றைக்கே திட்டினேன் நான் ஃபோனை எடுத்துருப்பான்னு. ஸோ ஹேஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபில்ம் வில் பி அமேசிங். வந்தது இந்த எல்லாருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அஜய் இப்போ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஒரு இறையை தவற விட்ட ஒரு மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இறையை வந்து எப்படி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி. எப்பயுமே ஒரு படைப்பு தோத்துடலாம், ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில், இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன், ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்றைக்கி எனக்கு தோணுது, அது எதுலேயே இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்றைக்கி தோணுது, ஒருவேளை அது தப்பாயிடலாம். ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான். அந்த படைப்பு வேணால் என்றைக்குமே இதாக இருந்திருக்கலாம், பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு
ஒரு பேர் பெரிசா கொடுக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிமாண்டி காலனி ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம், இன்னொரு சைடில் கஷ்டம்னு சொல்லலாம். அந்த கஷ்டங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ரெண்டு டைப் ஆஃப் எமோஷனை ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கும், என்கேஜிங்காக வச்சுக்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஓட்டம் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த படம் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு படம் பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, எப்பயுமே நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த அந்த மூட்லேயே இருக்கும். நைட் செகண்ட் ஷோலாம் பார்த்துட்டு வரும்போது நான் சொல்கிறது இப்போ ஓகே, நான் 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 சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும், நமக்கு அந்த அந்த மூட்லேயே இருக்கும், நம்ம அப்படி ஒரு அந்த ஒரு ஒரு ஹாரர் ஃபீல்லே இருக்கும், ஏதாவது நமக்கு பின்னால் நடந்து வராங்களான்லாம் பார்ப்போம். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் அது அப்படி தோணுது. இது நான் வந்து மிகைப்படுத்தியோ ஒரு மேடைக்காகவோ சொல்லலை, இந்த படம் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி ஒரு சும்மா ஜாலியாக சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு அமானுஷம் வந்துருச்சு, உண்மையாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது அது எப்போ அது கூடிக்கிட்டு இருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட்டில் க்ரீன் மேட்டாக இருக்கும் நிறையா. ஸோ அவர் சொல்லுவார் இந்த இடத்துல இது வருங்க, இப்படி வருங்க, இப்படி வருவாங்க, இதுக்கு நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் மியூசிக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது அப்டேட் கடா இன்னும் ரீல் வரும், அதில் வந்து சிஜி இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வருது, அதாவது நம்ம நினச்சதை விட அவர் சொன்னதை விட அதிகமாக அது ஸ்க்ரீனில் வருது. ஏன்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த படத்துலேருந்து வெளியில் வேறு படங்கள் ஒர்க் பண்ண முடியலங்கிறது ஒரு எனக்கு ஒரு வருத்தமான ஒரு ஒரு இதுதான். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே எண்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அஜய் கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு சிக்ஸர் அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனஸ்வி. ஃபாஸ்ட் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பை.